உலகில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் முஸ்லீமாக பிறக்கிறது. யாருக்கு பிறந்தாலும் சரி, எந்த இடத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நிலையில் பிறந்தாலும் சரி, இந்த பூமியை மேற்பரப்பில் பிறந்தாலும் சரி, அல்லது ஆகாயத்தில் பறந்த நிலையில் பிறந்தாலும் சரி, அல்லது கடலின் ஆழத்தில் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே பிறந்தாலும் சரி, உலகத்திலே எங்கே பிறந்தாலும் யாருக்கு பிறந்தாலும் குழந்தை முஸ்லீமாக பிறக்கிறது. ஏனென்றால் கருவணைக்குள்ளே நுழைகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பனாலே ஒரு மலையை காட்டுகிறார். ஒவ்வொரு பெண்மணியின் கருவணைக்குள்ளே ஒரு மலை இருக்கிறார். இப்பொழுது அவர் அம்மாவிடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், இங்கே ஒரு அணு வந்திருக்கிறது, இதை வைக்கவா அல்லது வெளியாக்கி விடவா? அல்லாஹ் வை என்றால் வைக்கிறார், வெளியாக்கி என்றால் வெளியாக்கி விடுகிறார். 40 நாட்களுக்கு பின்னால் அது இரத்த கட்டியாக மாறுகிறது. அதற்கு பின்னால் சதை கட்டியாக, புதை கட்டியாக, எலும்பாக, சதையாக, குழந்தையாக, ஒவ்வொரு 40 நாட்களுக்கும் மத்தியிலே அது 16 வளர்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுதும் அந்த மலைக்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார், வைக்கவா வெளியாக்கப்படவா? அல்லாஹ் வை என்றால் வைக்கிறார், வெளியாக்கி என்றால் வெளியாக்கி விடுகிறார். இது எல்லா பெண்களிடத்திலேயும் நடக்கிறது என்று சூழ்நிலை சொன்னார்கள். அந்த பெண்மணி பாத்திமாவாக இருந்தாலும் சரி, அல்லது கபீலாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த இடத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, இந்தியாவை சார்ந்தவராக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த நாட்டில் எந்த மொழி பேசக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்மணியின் கருவறைக்குள்ளே ஒரு மனசு இந்த கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் குழந்தையை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ். அது யாருக்கு உருவானாலும் சரி, அதனால்தான் யாருக்கு பிறந்தாலும் குழந்தை முஸ்லீமாக பிறக்கக்கூடிய குழந்தை அது தன்னுடைய இஷ்டத்திற்கு பிறப்பதில்லை. உலகத்தில் யாராவது நான் இந்த பெற்றோருக்கு தான் பிறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பிறப்பதில்லை, எந்த பெற்றோரும் எனக்கு இந்த குழந்தை தான் பிறக்க வேண்டும் என்று திட்டமிடுவதும் இல்லை. எனக்கு முதலாவது பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் நான் பெற்றெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை. ஏற்கனவே 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறது, 4வதாக நான் பெண் குழந்தையை தான் பெற்றெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, மருத்துவர்களும் கிடையாது, விஞ்ஞானிகளும் கிடையாது. பிறப்பு என்பது நம்முடைய கையில் இல்லை. எப்பொழுது பிறப்போம், எந்த நிலையில் பிறப்போம், பணம் எடுப்பதற்காக கியூல நின்ற பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. கடுமையான கூட்டம், எல்லா ஏடிஎம் கார்டையும் கூட்டம் வலிக்கிறது. பெண்கள் எல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. அங்க நிறைமாத கற்பனை அந்த வரிசையில நின்னாங்க, கூட்டத்துல ஒரு நசுக்கு நசுக்கு நாங்க குழந்தை பிறந்தது. எங்கே பிறக்கும் யாருக்கும் தெரியாது. பிறப்பு என்பது நம்முடைய கையில் இல்லை, அதே போன்று இறப்பு என்பது நம்முடைய கையிலே இல்லை. ஆனால் பிறக்கின்ற பொழுது நம்முடைய இஸ்லாம் என்பது அல்லாஹ் இயற்கையிலே அமைத்திருக்கிறார். இதை நம்ம கேட்டு பெற வேண்டிய தேவை இல்லை.
அதற்காக எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. அத்தா அம்மா இந்துக்களா இருக்கிறாங்க, அதனால குழந்தை இந்து என்பது அல்ல. அத்தாவும் அம்மாவும் கிறிஸ்டீனா இருக்கிறாங்க, அதனால குழந்தை கிறிஸ்டின் என்பது இல்லை. அத்தாவும் அம்மாவும் புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால பிறக்கிற குழந்தை புத்த மதத்தை சார்ந்தது என்பதும் இல்லை. எந்த மதத்தை கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும் பிறக்கிற குழந்தை முஸ்லீம். ஆனால் மூத்தாகின்ற பொழுதே ஈமானோடு மூத்தாகுவதற்கு முயற்சி செய்வது நம்முடைய கடமை. முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். குரான் நாம் எல்லாம் ஓயிருக்கிறோம், ஹதீஸையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கேயாவது அல்லாஹ்வோ ரசூலோ நீங்கள் இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் இப்படித்தான் இறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்காமல் எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இயற்கையிலே அல்லாஹ் சொன்ன அந்த ஈமானின் இஸ்லாத்தையும் உங்களுடைய கடைசி மூச்சு வரை காப்பாற்றுவது கடமை என்று அல்லாஹ் அல்குர்ஆன் சரீஃபிலே சொல்லிக் காட்டுகிறார். எந்த முயற்சியும் நாம் செய்யவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இயற்கையாகவே நம்மளுடைய நாவிலிருந்து வருகிறது. ஒரு காலத்தில் அருமை சஹாபாக்கள் இதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லது ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அது வார்த்தையில் எழுத்தில் அடக்க முடியாது. இதே லாயிலாஹில்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன காரணத்தினால் அவர்கள் சுறு மனதில் கிடத்தப்பட்டார்கள். அவருடைய வயிற்று மீது சூரேற்றப்பட்ட கல்லை வைக்கப்பட்டது. அவருடைய உடம்பிலிருந்து வெளியாகிய ரத்தத்தினால் அந்த சூடேற்றப்பட்ட கல் குளிர்ந்து விடுமா, அந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். சுமையா ரலி அல்லாஹு தஆலா இதே கலிமாவை சொன்ன காரணத்தினால் அபூ ஜஹில் அவர்களுடைய மர்ம உறுப்பிலே தன்னுடைய ஈட்டியை செலுத்தி அவர்களை வஃபாத்தாக்கினார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். கலிமாவை சொல்வதற்காக அவர்கள் பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனா நம்ம எந்த தியாகமும் மன்னான அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறார். சாதாரணமாக நம்ம வீட்டில ஒரு கவலம் சாப்பிட வேண்டும் என்றால் காலையிலிருந்து வேலை பார்க்க வேண்டியது. அதன் பொதுவாக தாய்மார்களுக்கு காலையில எழுந்தவுடன் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு மதியானம் என்ன சரி வைக்கிறது, இன்னைக்கு என்ன ஆன வைக்கலாம், இன்னைக்கு ரசம் வைக்கலாமா, பருப்பு சாம்பார் வைக்கலாமா, அல்லது ஏதாவது சிக்கன் வைக்கலாமா, அப்படிங்கிறத முடிவு பண்றதுதான் பெரிய பிரச்சனை. காலையில நாஸ்தா என்ன செய்யலாம், சாதாரணமா ஒரு சாப்பாடு எழுதி காலையிலிருந்து மசோதா பண்ணி யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அதற்காக கடைக்கு போய் ஜாமான்களை வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் செஞ்சு அரைக்க வேண்டியதை அரைச்சி, உரிக்க வேண்டியதை உரிச்சு, அறிய வேண்டியதை அறிஞ்சு, சமைக்க வேண்டியதை சமைச்சாதான் சாப்பிட முடியும். சாதாரண சமையலுக்கு இவ்வளவு பெரிய முயற்சி. நாம் அணிகின்ற ஆடைகள் இதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, லால்பேட்டையில இருந்தா டிசைன் சரியில்லை, அதனால கிட்டத்தட்ட 70-75 கிலோமீட்டர் பயணம் செய்து கடலூர் சுமந்தரியில போய் வாங்குவார். அதுல 60 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கும்பகோணம் ஆனந்தம் எந்த ரமமான கும்பகோணத்துல 30 நாள் பயணம். அப்ப நுகர் தொழிலத்தை பள்ளியாசல இருக்கும்போது ஒரு பையன் பத்து கிடந்தார். தந்தை உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு எனக்கு ஆயப்பாடினார். ஆயப்பாடிங்கிறது கொடையார் பக்கத்துல இருக்கு. கும்பகோணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் வரும். அங்கேயிருந்து வந்து இருக்காரு. என்ன விஷயமா வந்தீங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கொடையாரை விட்டுட்டு மாயவரத்தை விட்டுட்டு இடையில வரக்கூடிய எல்லா ஊரையும் விட்டுட்டு கும்பகோணம் ஆனந்தம் ஆனந்தத்துல எடுத்தாதான் எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. சரி எப்போ வந்தீங்க, நாங்க காலையிலேயே வந்துட்டோம், நோம்பு வச்சிருக்காரு ஐயோப்பா. கதர் வச்சுட்டு புறத்து வந்தது அவரு பஞ்சாயத்துல நான் பார்க்கும்போது மதியானம் 3 மணி. சரி நாங்க பையன் சொன்னா ஒண்ணு கவலைப்படாதுங்கக்கா, இன்ஷால்லா நம்ம கூடவே இருக்காரு, நோம்பெல்லாம் கிளம்பிட்டு நீங்க போகலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தாய்மார்கள் கடையை விட்டு வரமாட்டாங்க. இருக்காரு நீங்க இங்க கிடங்க, அவங்க எல்லாம் கடையில கிடக்கட்டும். அவர் சிரித்தாரு. அசல் துறைக்கு வரும்போது அவர் போயிட்டார், 5 மணிக்கெல்லாம் போயிட்டார். அவரு சீக்கிரமா ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டார். ஏன்னா இந்த ஜவுளி கடை வெயிலில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய நிலைமையில ரொம்ப பழியாகும். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா, ஒருத்தர் சொன்னாரா எங்க வீட்டுக்காரு உள்ளக்க போனவங்க
காலையில போனவங்க இங்க வீட்டுல வரல. அவரு திருச்சியிலே சொன்னாரா, உங்க வீட்டுக்காரமாவது பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரமா நேத்து போனவங்க இன்னைக்கு இன்னும் வரல. இங்க இருந்து சாதாரணமா நம்ம உடுக்கக்கூடிய ஆடையை டிசைன் பண்ணுவதற்காக 60 கிலோமீட்டர் பயணம் செய்கிறேன். ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டியது, சின்ன பொருளுக்காக பெரிய முயற்சி செய்கிறோம். இப்ப அந்த பையன் போயிட்டாரு, மறுநாள் நுகர்த்துவதற்காக வர அதே பையன் நுகர்ந்த பத்து கிடைக்காரு. என்ன சார், நீங்க இன்னும் ஊருக்கு போகலையா அப்படின்னு அவர் சொன்னாரு, இல்ல அது நேத்த ஊருக்கு போயிட்டோம், எடுத்த டிசைன் நல்லா இல்ல, அதனால மாச வந்திருக்கிறோம். 70 கிலோமீட்டர் அப்ப 140 கிலோமீட்டர் நான் கொடுக்கக்கூடிய ஆடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள், உலகத்திலே நீங்கள் அனுபவிப்பது, நீங்கள் சாப்பிட்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, இந்த இரண்டும் தான். மற்றதெல்லாம் ஒன்று உங்களுடைய பாவ ஏற்றிலே எழுதப்படுகிறது அல்லது நன்மை ஏற்றிலே எழுதப்படுகிறது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய நகை நெட்டுகள், நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வீடுகள் நிலங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்தால் அது உங்களுடைய நன்மை ஏற்றை கணிக்க செய்யும். அதே நேரத்திலே அளவுக்கு அதிகமாக வீங்குறையமாக நீங்கள் சேர்த்து வைத்தால் அதை நீங்கள் ஒப்பாசாகி விடுவீர்கள், உங்களை கபரிலே வைக்கப்படும், தன்னந்தனியாக கபரிலே வைக்கப்படும். நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் நம்ம கூட கபருக்கு எதுவுமே வர ஏதாவது வருமா? 1000 பவுன் வீட்டுல இருக்கும், 1000 பவுன் லாக்கர்ல இருக்கும், மேல லாக்கர்ல இருக்கும். ஆனா இவரு நம்ம வெறுமனைய பத்திருப்பாரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலே ஒரு போன் வந்தது. அந்த போன்ல கேட்டாங்களா, எங்க அத்தா தங்கப்பல் கட்டி இருக்கிறாரு, அதை நாங்க உடச்சி எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? தங்கப்பல் சில பேர் தங்கப்பல் மாற்றிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, அவர் தங்கப்பலை காட்டுறாரா? எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பார். சுப்பு சாதாரணமா சுப்பும் சொல்ல மாட்டார், அதை நல்ல வாயை விரைக்கு சுப்பும் பர் இஞ்சியும் பர் இங்கி திருச்சிக்கிட்டு இஞ்சியும் பர். ஏன்னா இங்க இவ்வளவு இந்த வண்டியிலும் வெள்ளினம்லாம் பார்த்து அதை பேசுறாரு அப்படின்னு பார்த்தா வாயில தங்கப்பல் கட்டிவிட்டார். தங்கப்பல்ல கூட விட்டு வைக்க மாட்டார்கள். இடுப்பிலே கட்டக்கூடிய ஒரு காலத்திலே பழக்கம் இருந்தது, இப்பொழுது அது இல்ல. ஒரு காலத்துல இடுப்புல இந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கயிறு கட்டி இருப்பார்கள், அந்த கயிற்ற கூட அவசர ஊற்றுவார். நாம மட்டும்தான் போகணும். ஏதோ கனிமா சொன்ன பாவத்துக்காக, கனிமா சொன்ன அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய உடலை மறைக்கப்படுகிறது. இல்லையென்னு சொன்னா எப்படி உலகத்துக்கு வந்தோமோ அதே மாதிரிதான் உலகத்திற்கு போக போறோம். நம்ம கூட வரக்கூடிய அந்த கரையாண்களுக்காக அந்த ஆடு எதையும் நம்ம கொண்டு போறது இல்லை. எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தெரியலாம். தாவூதரை சலாத்து வசலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள், தாய்மார்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். தாவூதரை சலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு நீ பொருளாதாரம் தர வேண்டும், அந்த பொருளாதாரம் எனக்கு சொர்க்கத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். நான் மூத்தானதற்கு பின்னால் என்னிடத்திலே மலைக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள், ஆனால் என்னுடைய பொருளாதாரத்தை யாரோ உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள், இந்த பொருளாதாரத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் என்று வாசிப்பார்கள். அதனால உலகத்துல எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் சரிதான், நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், அதெல்லாம் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட விஷயம். ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அதனுடைய மதிப்பை விளங்கி அதை அலாதான முறையிலே பயன்படுத்தக்கூடிய குழந்தையாக ஆக்குவது பெற்றோர்களுடைய கடமை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் பிள்ளைங்களா இருக்கட்டும் அல்லது வாடிக பசங்களா இருக்கட்டும், பணத்தினுடைய மதிப்பு தெரியல. 40,000 ரூபாய் செல்போன் ஒரு வருஷம் அல்லது 6 மாசம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு மறுபடியும் 40,000 ரூபாய்க்கு செல்போன். ஒரு 6 மாசத்துல 35,000 ரூபாய் ஒரு கணக்கு யோசிக்கணும். நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்மளுடைய தந்தைமார்கள் வெளிநாட்டுல போய் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களும் துயரங்களும் சுபகாரங்களா இதை தாய்மார்கள் அங்க போய் பார்த்தாதான் தெரியும். நான் அபுதாபிக்கு போயிருக்கும் பொழுது இந்த எல்லேரி மக்கள் லால்பட்ட மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசி இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்கண்ணா, அதுக்கு
நீங்க எப்ப பயன் பண்ணாலும் எங்களை பத்தி சொல்லுங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க என்னதான் பயன் சொன்னாலும் அது ஒண்ணு தெரிய வராது. ஒரு தடவை உங்க வீட்டமாவை கூப்பிட்டு வந்து நீங்க காட்டுங்க, அப்பதான் அவங்களுக்கு வழங்கும். சுபகானந்தா அவங்க அந்த பாத்ரூம்ல அந்த பைப்பை திறந்தா கடுமையாக குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளியாகிறது. நம்ம எப்படி குழு குழுந்து குளிக்கிறோம், நம்ம பைப்பை திறந்தா குழு குழுந்து வருது, நம்ம ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கோம், குடிச்சுக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க பைப்பை திறந்தா கடுமையான ஹீட்டு, எந்த அளவுக்கு சொன்னா தேயில போட்டா அது தேயிலா மாறிடும், தீயா மாறிடும். தேயிலை போட்டா தீயா மாறிடும், அவ்வளவு கடுமையான ஹீட்டு. ஏன்னா எல்லாமே கடல் நீர், அது சுத்திகரிக்கப்பட்டு வருகிறது. அதத்தான் அவங்க குளிக்கல், அதான் அவங்க பாத்ரூமுக்கு பயன்படுத்தணும். குடிக்கிறதுக்கு மட்டும் அவங்க வெளியில இருந்து சில்க் வாட்டர் வருது. இப்போ என்ன செய்யறாங்க, அதை தேன்ல குடிச்சு வச்சு தான் நைட்டு குடிச்சு வச்சிடறாங்க. நைட்டு முழுவதும் அது நல்ல குளிர்ந்தது, காலை எடுத்தவங்க அதை குடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையே இந்த நாலு சுவத்துக்குள், ஒரு கட்டில், ஒரு நாலு சுவத்துக்குள்ள ஒரு நாலு கட்டில போட்டுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அந்த கட்டிலோட முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் ஒரு கட்டில் மட்டுமே உலகம் என்று வாழ்கிறார்கள். எதற்காக? தன்னுடைய மனை மக்களுக்காக. இப்ப கணவன் வாழ்கள் மனைவிக்கு விளக்கணும், மனைவி வாழ்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் உணர்த்தணும். மனசினுடைய மதிப்பு என்ன? 40,000 ரூபாய் செல்போன் சர்வசாதாரணமாக. சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு கூட படிக்க போன பிள்ளை காதல மாட்டி அது எங்கேயோ காணா போய் வீட்டில் வந்து சொல்லுது, அம்மா மாட்டி எங்கேயோ விழுந்துருச்சு, அக்காவுக்கு போன் பண்ணேன், புது மாட்டி வரணும். உடனே அம்மா அக்காவுக்கு மாட்டியை காணா போட்டா உடனே புது மாட்டி அனுப்பிவிடல. ஏன் காணா போட்ட? அதனுடைய மதிப்பு என்ன? அது கிட்டத்தட்ட 5,000 ரூபா 6,000 ரூபாலா, எப்படி நீ காணா போடலாம்? ஒரு சின்ன சப்தம் கூட கிடையாது. இது சாதாரணமா சொல்லுது, அக்கா போன் பண்ணு, அம்மா உடனடியா போன் பண்றாங்க, அப்ப எப்படி மதிப்பு தெரியும்? பணத்தினுடைய மதிப்பு தெரிய வேண்டும். அத்தா கேட்க மகங்காரம் வந்து செலவுக்கு 100 ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். அத்தா தான் சொன்னாரு, மகன் நீ போய் 10 ரூபா சம்பாதிச்சுக்குவா, 10 ரூபா சம்பாதிச்சா உனக்கு 100 ரூபா தாரு. இந்த பையன் போனாரு, போய் காலையில இருந்து மாலை வரை வேலை பார்த்து 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து தன்னுடைய அக்கா கையில கொடுத்தாரு. இப்ப அத்தாக்க 100 ரூபா கொடுத்துட்டாரு, கொடுத்துன்னு சொன்னாரு. 10 ரூபாய்க்கு ஒரு நாள் உழைப்பு, இந்த 100 ரூபாய்க்குள்ள 10 நாள் உழைப்பு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தினுடைய மதிப்பை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எவ்வளவு நாள் சேர்த்து வைக்காலும் தெரியலாம், அது நம்ம எதை நம்மளுடைய குழந்தைக்கு ஹலாலான முறையில அவர்களுக்கு ஈரோடு சேர்த்து பொருளாதாரத்தையும் கொடுக்கிறோமோ அது நம்மளுடைய நன்மையாக எழுதப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் அது பாவமாக பதிவு செய்யப்படுகிறது. நம்ம மொத்தம் பெண்கள் எதுவுமே நம்ம கூட வராது, நம்ம தனியா தான் போகணும். நம்மளுடைய கணவர் ஐயாத்தோடு இருக்கிறவரையே 1000 டைலாக் பேசுவார், என்னுடைய உயிரே இல்லாம. அதே மாதிரி மனைவி கணவனை பார்த்தவன, நீங்க இல்லாம என்னால் இருக்க முடியாது, நீங்க இல்லாம எனக்கு இருக்க முடியாது, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஐயாத்தோட இருக்கிறவரை, இந்த மூர்த்தி நிற்கிறவரை, நாம என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிக்குவோம். ஆனா என்ன எப்போ இந்த மூர்த்தி போச்சோ அதோட எல்லாம் முடிந்து போய் முதலமைச்சர் அல்லாஹு தமிழ்மா நாட்டினுடைய முதலமைச்சர், அவங்க ரோட்ல வரும்போது எல்லாம் சஜினால விழுந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் போயிட்டாங்க. வரும்போது கூட சொன்னாங்க, பையன சீக்கிரம் முடியுங்க, ஜனாதாவை பார்க்கணும், அடக்கம் பண்றதை பார்க்கணும், சீக்கிரம் முடிச்சிருங்க. உலகத்திலே எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் நாம மூத்தவர்களுக்கு பின்னால நம்ம கூட வராது. பேசுறவங்க ஜனாதா மன்னிச்சான்னு கேட்பாங்க, மையத்தை தீர்த்து வந்தாங்களா? அவர் ஐயாத்தோட இருக்கும்போது 1000 புகழ் அதாவது அடைமொழிகளோட மூலானா மூலவி ஆபியவர் ஆஜி எம்எல்ஏ எம்பி ஜனாதிபதி முதலமைச்சர் எவ்வளவோ புகழ்பெயர்களோட அடைமொழிகளோட சொல்லப்படக்கூடியவர். அதுல ஒண்ணு விட்டுதான் கூட கோச்சுக்குவார், ஏன்னா ஆஜின்னு சொல்லல, அது எப்படி சொல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப அவருக்கு பேரு மையத்து,
எப்படி பிறந்த உடனே குழந்தையோ அதே மாதிரி மூத்தானதுக்கு பின்னால் சிறப்பு என்பது நம்முடைய கையில இல்ல, மூத்தி என்பது நம்முடைய கையில இல்ல. எப்பொழுது பிறப்போம், எப்பொழுது மன்னிப்போம், எதுவுமே நம்முடைய கையில இல்லை. ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தெரிய நீங்கள் மன்னிக்க வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுத்த மிக பெரிய கிஃப்ட் ஈமான், அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல எவ்வளவு ஈமான் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? நம்ம இடத்துல எவ்வளவு ஈமான் இருக்கிறது? உலகத்தில எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்கு கருவிகள் இருக்கிறது. என்னென்ன இருக்குது, இதுல எவ்வளவு பவர் இருக்குது, பேட்டரியில எவ்வளவு பவர் இருக்குது கண்டுபிடிச்சிடலாம். இந்த கட்டணம் இனி எவ்வளவு காலம் நிலைத்து நிற்கும் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கெல்லாம் கருவி இருக்கு. இந்த பூமிக்கு அடியில எத்தனை அடி ஆழத்துல தண்ணி கிடைக்குது கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கெல்லாம் கருவி இருக்கு. 100 அடிக்கு கீழே 200 அடிக்கு கீழே 300 அடிக்கு கீழே தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நல்ல தண்ணியா அல்லது உப்பு தண்ணியா? உலகத்தில கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கருவிகளும் இருக்கிறது. நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு என்ன கருவி இருக்கிறது? அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பைத்துல் முக்கத்தஸ், உலகத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களிலேயே 3 கட்டிடம் 3 பள்ளிவாசல் உயர்ந்தது. நாம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். முதலாவது இனத்தை பிடிப்பது காமத்துல்லா. காமத்துல்லாவை பார்த்துக் கொண்டிருந்தாலே சவாப், வேற எந்த கட்டிடத்தை பார்த்தாலும் சவாபு கிடையாது. இரண்டாவது மஸ்ஜித் நபவி, அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீடு கொள்ளக்கூடிய மஸ்ஜித் நபவி. மூன்றாவது பைத்துல் முக்கத்தஸ், அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த இடம், அதிகமான நபிமார்கள் முன்னோக்கிய திருவிழா பைத்துல் முக்கத்தஸ். சொல்வார்கள், நன்மையை நாடி நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் மூணு பள்ளிவாசலுக்கு பயணம் செய்யுங்கள். மற்ற எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரே சவாபு தான். எல்லையில சொல்றாலும் அதே சவாபு தான், லால்பேட்டையில் சொல்றாலும் அதே சவாபு தான், அமெரிக்காவிலே உள்ள பெரிய ஜாமிய மஸ்ஜிதில் சொல்றாலும் அதே சவாபு தான். அபுதாபியில பிரமாண்டமான ஒரு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறார்கள் தாஜ்மஹால் மாதிரி. உலக அதிசயங்கள்ல ஒண்ணு தாஜ்மஹால், அதை விட சூப்பரா கட்டியிருக்காங்க. அந்த சேஃப் முன்னாள் சேஃப் பிரமாண்டமா கோடான கோடி ரியாலுகள் செலவழித்து அப்படி நாம அந்த தரையில நின்று தக்கீடு கட்டினா நம்மளுடைய உருவ சீல தெரியும் கண்ணாடி மாதிரி. அந்த டைல்ஸ் மார்பில் சுபஹானல்லாஹ், உலகத்தரம் வாய்ந்தது பிரமாண்டமான கட்டிடம். கார் பார்க்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர். மன்னார் குடியில காரை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து பள்ளிவாசலுக்கு வருவதற்கே ஒரு சின்ன சார் போட்டிருக்கிறாங்க. நடக்க முடியாதவங்க கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு சொல்றதுக்காக பிரமாதமான பள்ளிவாசல். என்ன பள்ளிவாசல சொல்ற என்ன சவாபம், அதே சவாபு தான் அபுதாபியில கிடைக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல சொல்றாலும் உண்டு. என்ன விதமான வித்தியாசமும் கிடையாது. இங்க 27 மடங்கா, அதே 27 மடங்கு தான் அபுதாபி பள்ளிவாசல். உலகத்துல எந்த பள்ளிவாசல சொல்றாலும் அதே சவாபு தான். ஆனா இந்த 3 பள்ளிவாசல்ல மட்டும் அதிகமான சவாபு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுல ஒண்ணு பைத்துல் முக்கத்தஸ். பைத்துல் முக்கத்தஸ் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அதீனாக வேலை பார்த்தவர், மோதினாராக வேலை பார்த்தவர். பொதுவாக எப்படி இமாமத்து பணி உயர்ந்ததோ அதே போன்று அதீன் பணியும் உயர்ந்தது, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வறுமை நாடு இந்த உலகத்தில் யாரெல்லாம் அதீனாக பணிபுரிந்தார்களோ அவர்கள் தலை நீண்டவர்களாக வருவார்கள். மற்றவங்களாம் சாதாரணமா வருவார்கள், அவர்களுடைய தலை மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், கழுத்து நீண்டு இருக்கும். ஏன்னா இந்த பள்ளிவாசல்ல உயரமான இடத்துல நின்று உயர்மான அழைப்பு கொடுக்கின்ற காரணத்தினால் வறுமை நாளில் அவர்களும் உயர்ந்த நிலையில இருப்பாங்க, தலை நீண்டவர்களாக வருவார்கள். எல்லாரும் கேட்பாங்களா, இவர் தலை மட்டும் நீண்டு இருக்க என்ன விஷயம்? இவர் உலகத்திலே அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்கின்ற பணியை செய்தார், ஆகையினால தலை உயர்ந்திருக்கிறது. யார் எகலாசான முறையிலே மன தூய்மையோடு வாழ்ந்து சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னதமான பணி அஜீம் பணி. ஆனா நம்ம ஊர்ல கேவலமா வச்சிருக்கிறோம். பொதுவாக நம்ம நாட்டை பொறுத்தவரை மோதினாருங்கிறது ஒரு கேவலமா பார்க்கிற பார்வை இருக்கு. ஆனா அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது.
பைத்துல 15 ஆண்டு காலம் முஹாஜினாக வேலை பார்த்தவர். சாம்பத்துள்ளாவிலும் முஹாஜின்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். அவங்க பாங்கி சொல்லக்கூடிய அந்த துணி, அந்த ராகம், அந்த குரல், சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான குரல். இப்ப நம்ம ஊர்ல பிரச்சனை இல்ல, சில ஊர்கள்ல வாங்கி சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்டா யாரும் பன்னாசப்பட்ட நெருங்க கூடாது, ஓடுங்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கமே யாரும் வராதீங்க. அவர் குரலும் அவருடைய சப்தமும் அவருடைய அந்த ராகமும் யாரும் இந்த பக்கமே வரல. அழகாக குரல் மலம் படைத்தவர், 15 ஆண்டு காலம் அதிராக வேலை பார்த்தவர். அவரு அந்த ஊர்ல புதிதாக குடிவந்த ஒரு யூத பெண்மணி, பொதுவா எழுத போகும்போது வரும்போது அந்த பெண்மணியை பார்த்தாரு. அந்த பெண்மணி சிரிச்சது, இவரும் சிரிச்சாரு, அது பேசிக்கு இதுவும் பேசினாரு, அப்புறம் கொஞ்சம் பழகினாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பாருல பேச்சாச்சு, பேசி பழக்கமாச்சு, பழக்கம் சாதலாச்சு, பொதுவா அப்படிதான் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல பார்க்காத அல் ஐனான் தலையா ஃபஜினாஹுமா நவ், பார்வைகள் விபச்சாரம் செய்கிறது, அவர்களுடைய விபச்சாரம் பார்ப்பது என்று சொன்னார்கள். பார்ப்பதே அறா புள்ளி பெண்கள் இடத்திலே சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும். அந்நிய ஆண்களை பார்த்தாலே ஏறக்குறைய அது விபச்சாரத்தினுடைய ஆரம்ப கட்டம். பார்வைதான் பேச்சாக மாறுகிறது, பேச்சு பழக்கமாகி பழக்கம் நாளை அதை காதலாக மாறி நம்மளுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் ஆங்காங்கே செய்திகள் வருவதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் வேதனைப்பட வேண்டும். பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு எப்போ போகுது, எப்போ வருது, யாரோட பேசுது, யாரோட தொடர்பு வச்சிருக்குது, எல்லாத்தையும் கவனிக்க பெற்றோர்களுடைய கடமை. பொதுவாக சூழலாய் சொன்னார்கள், திருமணத்திற்கு முன்னால் குழந்தைகள் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவமும் அது பெற்றோர்களுடைய இயற்கையிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த வயசு வந்தாச்சுன்னா உடனே கல்யாணம் முடிச்சு, தாமதமாகி அந்த குழந்தை தவறிலே ஈடுபட்டால் அந்த தவறுக்குண்டான முழுமையான பொறுப்புதான் பெற்றோர், குறிப்பாக தாய்மார்கள். ஏன்னா அத்தாமார்கள் அமானுதமா நம்மள்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறேன், அதையும் நாம ஏற்றுக்கிட்டோம். அமானுல மோசடி நடந்தால் பிரியாமத்தினாலுடைய அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப அந்த முஹாஜிர் அந்த இன்னொரு பெண்மணியை பார்த்தாரு, கடைசியா பழக்க மாதிரி காதலாகி போச்சு. இப்போ அவரு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினாரு, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யறது. இப்ப அந்த பெண்மணி சொன்னா, நீங்க முஸ்லீம், நான் ஒரு யூதர், இப்ப சரியா வராது, ஆகினால நீங்க அதை விட்டுட்டு பாருங்க, கல்யாணம் பண்ணிக்குவோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் உயர்ந்த பள்ளிவாசலிலே வாங்கி சொன்னவர் தன்னுடைய பள்ளியை விட்டு, தன்னுடைய இமானை விட்டு, தன்னுடைய இஸ்லாத்தை விட்டு ஒரு பெண்மணிக்கு பின்னால் செல்கிறார். திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த ஒரு சில மாதங்களில் ஒரு கையில் அந்த மாது, இன்னொரு கையில் மது, பிடித்த நிலையிலே வபாத்தாகிறார். அதனால்தான் சொல்றார், பல சமூகத்தை இல்லாம அனைத்து முஸ்லீமும் உங்களுடைய ரூஹு முஸ்லிமான நிலையில் தான் உங்களுடைய உடலுக்கும் தெரிய வேண்டும். உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வஃபாத் வந்தது குர்ஆனை ஓதிய நிலையில். குர்ஆனை ஓதிய நிலையில் அவர்களுக்கு வஃபாத் ஆனது. அவருடைய உடலில் இருந்து தெரித்த ரத்தம் என்ற வார்த்தையில் பட்டது. இன்றும் அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அறிமுகமான நல்ல மனிதன், நம்ம சங்கரமத்தில் இருக்கும் பொழுது நம்மளோட ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதன். கஜராவிற்கு போனா பார்த்தாக்கிட்டார், ஒரு இமாமா இருந்தார். கஜராவுக்கு போனார், கஜராவின் ரூஹு தெரிஞ்சது. நல்ல நிலையில் வரக்கூடிய மரணம் அது நமக்கு நல்ல அடையாளத்தை தருகிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், பல சமூகங்கள் இல்லாமல் அனைத்து முஸ்லீமோ முஸ்லீமாகவே தெரிவிங்கள் மன்னிக்கிறீர்களா, நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறதா என்பதை உணர்ச்சி பார்ப்பதற்குண்டான உரைகள் என்ன. அல்லாஹ் அல்குர்ஆன் சரிகளை சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹு ஈமானா. உண்மையான மூமின்கள் என்றால் அவர்களிடத்தில் இரண்டு அடையாளங்கள் இருக்கும். ஒன்று,
பெயரை கேட்ட உடனேயே அவனுடைய உள்ளம் நடுநடுங்கும். உள்ளம் பயப்படும் என்று சொல்லல, உள்ளம் நடுநடுங்கும். அவர்கள் பயிற்சியினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்று விடுவார்கள். அல்குரான் கடைசியிலே அல்லாஹ் உடம்புடாதே சொல்லி கட்டுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் இலா கோபன் அறிவு வலா இறங்கணும். அலா உணர்ந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ் இறை நேசர்கள், லா கோபன் அறையும் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாவும் இறங்கணும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். பயம் என்றால் இரண்டு விதமான பயம் இருக்கிறது. ஒரு மூமினுடைய கல்வியிலே இரண்டு பயம் ஒன்று சேரார். ஒன்று அல்லாஹை பற்றிய பயம், மற்றொன்று அடியார்களை பற்றிய பயம். அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய கல்வியில இருக்கிறதோ அவர் அடியார்களை பற்றி கவலைப்பட மாட்டார், பயப்பட மாட்டார். யார் அடியார்களை பயப்பட அல்லாஹ்வை பயப்படவில்லையோ அவர் அடியார்களை மட்டுமல்ல சாதாரண கொசுக்கு கூட பயப்படுவார், எலிக்கு பயப்படுவார், பாச்சாலுக்கு பயப்படுவார், கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவார். ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அல்லாஹ்வை நாம பயப்படா, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நமக்கு பயப்படும். சோழமாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் முக்கியமான நபர் சஃபீனா. ஒரு பயணம் நிமித்தமாக தன்னுடைய தோழர்களோடு செல்கிறார்கள். பணியிலே தன்னுடைய தோழர்களை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். தனி பாதை வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிலே ஒரு சிங்கம் வழிமறிக்கிறது. ஆதாரபூர்வமான அதி ஒரு சிங்கம் வழிமறிக்கிறது. சிங்கத்தை பார்த்து இவருடைய உள்ளத்துல பயம் வந்தது இல்லையா? ஆனா வரல. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் சிங்கத்தை பற்றிய பயம் இல்லை. அவங்களுடைய மனசுல ஒரே நினைப்பு, இந்த சிங்கத்தின் மூலமா மரணம் வரணும்னு அல்லாஹ் விதிக்குதான் மரணம் வரும். அவங்க பயப்படல. இவங்க பயப்படாததுனால சிங்கம் இவங்களுக்கு பயந்தது. இப்ப இவங்க சிங்கத்தை பார்த்து சொன்னார்களாம், அந்த சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ரசூலுல்லாஹுடைய தோழர்களில் ஒருவர் என்று சிங்கத்தை பார்த்து பேசினார்கள். அதிசய வருகிறது, அந்த சிங்கம் உடனடியாக கீழே படுத்தது, தன்னுடைய வாழை ஆட்டியது, தான் பறந்ததாக அந்த சாவிடத்தை வெளிப்படுத்தியது, தானே வழிகாட்டி கொண்டு வந்து விட்டு செல்லது என்று அதிசய வருகிறது. அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு அதிகாரிகளை பற்றிய பயம் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு யார் பயப்படவில்லையோ எப்பொழுது பார்த்தாலும் பயம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, மூத்தாயிருவோமா, அது ஆயிருமோ, அவன் ஏதாவது செஞ்சிருவானா, இவங்க ஏதாவது செய்து விடுவார்களா, ஏதாவது ஒரு பயம். இரண்டு பயம் மோமினுடைய கல்விலே ஒன்று சேராது. அதே மாதிரி ஆசிரத்தினுடைய பயம் யாருடைய கல்விலே இருக்கிறதோ அவர்களுக்கு துன்யவியத்தான பயம் இருக்காது. ஆசிரத்தினுடைய பயம் இருக்கிறது. மௌத்தானா அல்லாஹு தஆலா நம்ம என்ன செய்வான் தெரியலையே. மாஸ்டர் மைதானம் இருக்கிறது, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது, நீதான் என்ற கராத் இருக்கிறது. எல்லா மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை நிறுத்தி அவன் விசாரிப்பான். அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ற பயம் நம்முடைய கல்விலே இருந்தால் உலகளாவிய பயம் நம்மளுடைய கல்விலே இருக்காது. அதனால அல்லாஹ் சொல்றேன், அழகும் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பலாவணியாகணும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஈமானை உரைத்து பார்க்கக்கூடிய ஒரே கல்வியினுடைய பகுதியில் ஒன்று அல்லாஹ் என்ற பெயரை கேட்டவுடனே அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். பொய்தா சொல்லியத்தை அழகும் ஆயாத்துகும் ஜாதத்துகும் ஈமான. அல்லாஹ்வுடைய ஆணையத்தை அவர்களிடத்திலே ஓடி காட்டப்பட்டால் அது அவருடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். வரலாற்றை புரட்டி பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தை இறங்குகின்ற பொழுது சஹாபாக்களின் நிலை எப்படியெல்லாம் மாறியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் கரீமில் சொல்லி காட்டுகிறான், இன்னமல்ல கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் அதை திறக்கிறான். மது அருந்துவது, சூதாடுவது, சிலைகளை வணங்குவது, அம்புகளை வைத்து குறிபார்ப்பது, இவைகள் எல்லாம் ஷைத்தானினுடைய வேலைகளில் கட்டுப்பட்டது. ஆகவே பகிர்ந்தனி போகும், இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயந்திருவீர்கள். ஒரே ஒரு வசனம் தான். இந்த ஆயத்தி இறங்குகிற சூழலாய் சொல்லலாம். அவரே சொல்லம் சஹாபாக்கள் இடத்திலே ஓடி காட்டினார்கள்.
கேட்ட சஹாபாக்கள் மதினா நகரம் முழுவதும் தெருக்களில் எல்லாம் இந்த ஆயத்தை ஓடி காட்டுகிறார்கள். இன்னமல் அஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸ்ன நமது ஷைத்தான் ஓடிக்கொண்டே ஓடுகிறார்கள். இந்த ஆயத்தை கேட்ட உடனே தங்களுடைய கையில இருந்த மது பாட்டிலே கீழே போட்டார்கள். சாதாரணமா உலகத்துல யார வேண்டுமானாலும் திருப்பிடலாம், ஆனா போதைக்கு அடிமையாக இருந்தவரை திட்ட முடியாது. அதனாலதான் அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். போதைக்கு அடிமை தண்ணிலேயே எப்பொழுதுமே மூழ்கி இருக்கிறார். தண்ணி போராட்டம் அவருக்கு சரியா வராது. இப்படி ஒரு நபரை ஒரே ஒரு ஆயத்து திருத்துமா? சகாபாத்தியை திருத்திய அவ்வளவு சீக்கிரம் தண்ணி போட்டவர் இன்னைக்கு மது அருந்துவோர் மறுபாழ்வு திட்டம் என்றெல்லாம் அடுத்த சில மையங்கள்லாம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரு எப்பொழுதுமே மதுவிலேயே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு தூக்க ஊசியை போட்டு நல்ல தூக்க ஊசிடுறாங்க. தூக்க ஊசியை போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அது தொடர்ந்து தூங்க வச்சு அவருடைய பிரெயின்ல பதிவாயிருக்கக்கூடிய அந்த நினைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 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 அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து 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 கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் ஆகிறது. மதுவுக்கு அடிமையான ஒருவரை அவரை திருத்துவதற்கு இரண்டு மாத காலம், அது பெரிய வியாபாரத்தை மத்தியவர். ஆனா சஹாபாக்கள் எப்பொழுதுமே மது அருந்திக்கொள்ளக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்றால் அதிகரிய வருகிறது. இன்று கொண்டு மது அருந்துவார்கள். உட்கார்ந்து கொண்டு படுத்துக் கொண்டு இரவிலே தூங்கக்கூடிய நேரத்தில் கூட மது அருந்த மறந்து விடுவோமோ என்று ஒரு டியூப் போட்டு அந்த மது பாட்டில இருந்து தன்னுடைய வாயிலே வைத்துக் கொள்வார்களா? தூங்குற வரையும் மது உள்ளது போய்கிட்டே இருக்கும். மது இல்லாட்டா உங்களுக்கு தூங்கவே வர அதிலேயே